ஈஸ்வரன் கிச்சன். இன்னைக்கு முளை கட்டிய பயிர்களை வச்சு நம்ம ஒரு அற்புதமான குழம்பு பண்ண போகிறோம். முளை கட்டிய பயிர் கடைசல், ஓகேங்களா? இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கிறவங்க, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபுட்டு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பச்சை பயிறு, டபுள் பீன்ஸ், அதாவது இந்த பீன்ஸ் வகை இது, ஓகேங்களா? அப்புறம் பச்சை பட்டாணி, இதையெல்லாம் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே முளை கட்டியாச்சு. இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, வெங்காயம், முளை கட்டிய பச்சை பட்டாணி, சீரகம், தனியா, பீன்ஸ் முளை கட்டியது, பச்சை பயிறு முளை கட்டியது, இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம். கடுகு கொஞ்சம் சேர்த்துட்ருக்கோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் பாயில் பண்ணுறதுக்கு. ஊற்றிட்டு அதில் ஒவ்வொரு ஸ்ப்ரௌட்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. முளை கட்டிய பச்சை பயிறு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரௌட்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஒன்றுனா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு என்னென்னலாம் சேர்க்கணுமோ அதை கொஞ்சம் கூடயே சேர்த்து வச்சிடலாம், சரிங்களா? இப்போ வந்து சிறிதளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயம் பயன்படுத்தியிருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு அந்த டைஜஷன் ப்ராப்ளம்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சுக்கிறோம். நம்ம வேக வச்சுட்டு இப்போ விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சும்மா அந்த டைஜஷன் ப்ராப்ளம்க்காக. மேலும் என்னென்னா அந்த பருப்பு சீக்கிரம் வேகிறதுக்கு வந்து இது பயன்படுங்க. இப்போது நம்ம வேக வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணிட்டோம், இது வேகட்டும். இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. பக்கத்துலேயே ஒரு பேன் வச்சுட்ருக்கோம். அந்த பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா, சீரகம் ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இதை வந்து ட்ரை ரோஸ்ட் இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பி அதே ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு அதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுகு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய். இப்போ நீங்கள் வேறு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் எப்பயுமே அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுப்பேன். டக்குனு ஒன்று ஒன்றும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஸோ நான் தனித்தனியும் எடுத்து வச்சுப்பேன். கருவேப்பிலை, பொடியை நடுக்கின பூண்டு, சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது. ஆக்சுவலாக அந்த குழம்புக்கு டேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் தான் மெயின். ஆக்சுவலாக வேக வைக்கும் போது கூட சிலர் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க, தக்காளி ஆட் பண்ணி வேக வைப்பாங்க. தக்காளி ஆட் பண்ணி வேக வைக்கவும் பண்ணலாம். அந்த தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. நான் தக்காளி போட மறந்ததுனால தக்காளி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம இதில் பண்ணனா ஸ்லைஸ் பண்ண தக்காளியை வந்து ஆட் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் விடணும். வதங்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈஸியாக வதங்குறதுக்கு நல்லா வதங்கும், டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ நம்ம எதுக்கு வதங்கும் போது உப்பு போடணும் அப்படின்னா உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வதங்கும். ப்ளஸ் என்னென்னா அந்த சாட்டே ஆகும்போது அதுக்கான ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வந்துடுற பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த தனியா, சீரகம், பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா ஆட் பண்ணி சாட்டே பண்ணணும். இது சாட்டே பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், வேக வச்சுருக்க அந்த பருப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது விசில் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் சைமல்டேனியஸ்லி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகுங்க, சரிங்களா? இது நல்லா வந்து வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது நம்ம வந்து ஜென்ட்லி கடைஞ்சி தான் விட போகிறோம். அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துருச்சுங்க, நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம இது போட்டதுனால நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நான் தனியாக வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த தண்ணியை, இந்த தண்ணியில் நம்ம ரசம் வைக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் தண்ணியில் ரசம் வச்சா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ ரசம் வைக்கிறதுக்கு தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரசம் வைக்கிற ரெசிபியோட லிங்க் இதில் போட்டு விடுறேன் உங்களுக்கு, நீங்கள் அதுவும் பார்த்துக்கோங்க எப்படி நம்ம அந்த ரசம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ரசம் வந்து விதவிதமாக வைக்கலாங்க. இந்த ரசம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது வதங்கிருச்சு, இந்த வதங்கினதை வந்து இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா கடைஞ்சிடலாங்க, நல்லா கடைஞ்சிடலாம். இந்த மீதி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி அதிலேயே ஊற்றி நம்ம என்ன பண்ணலான்னா அதை அப்படியே வாஷ் பண்ணி போட்டுடலாம். வாஷ் பண்ணி தண்ணியில் அதை ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு நம்ம ஜென்ட்லி என்ன பண்ணணும்னா கடைஞ்சிடணுங்க, நல்லா கடைஞ்சிடணும். நல்லா மெழுமெழுன்னு வரைய வரைக்கும் நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி அது திரண்டு வரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது வந்து இட்லி சாம்பார் சாப்பாடு எதுக்கு சாப்பிட்டிங்கனாலும் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்தியானது கூட, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய தவறுகளை நான் திருத்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீலேகா. பை பாய்.